சென்ற பாடத்தில் நாம் சஜிதா செய்யும் விதத்தை பற்றி கூறும் பொழுது சஜிதா செய்வதற்குண்டான சூரா யூசுஃபின் நூறாவது ஆயத்தை தலீலாக ஆதாரமாக காட்டினோம் அந்த ஆயத்தின் உடைய தர்ஜமா மொழிபெயர்ப்பு சற்று தவறாக நடந்துள்ளது அதனை அன்பர்கள் திரித்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்வதுடன் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை இப்பொழுது நான் கொடுக்க விளைகின்றேன் இன்றைய பாடத்தை பொழுது அதனை சற்று சிவமடிக்க நேர்ந்த நேரத்தில்தான் அங்கே தவறு நடந்திருக்கின்றது என்கிறதனை உணர்ந்தேன் அதாவது வஹரு சுஜ்ஜதன் சுஜதன் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஹசரத் யூசுப் சலாம் அவர்களுக்காக வேண்டி பதினொரு சகோதரர்களும் சஜிதா செய்தார்கள் அன்றைய காலத்தில் அரசர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு விதிமுறை இருக்கின்றது அதற்குத்தான் இங்கே அவர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே அந்த ஆயத்தின் ஊடாகத்தான் ஆதாரம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லாவுக்கு சஜிதா செய்வதற்கு இங்கே இந்த ஆயத்தை கூறியது சஜது என்று அங்கே வந்திருப்பதன் காரணமாக இது தவிர ஏராளமான குரானுடைய தலில்கள் ஆதாரங்கள் சஜிதா செய்வதற்கு வந்துள்ளது என்கிறதனையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் நிறுத்திய இடத்திலிருந்து சுஜூதோட சம்பந்தப்பட்ட இன்றைய பாடத்தை கவனிப்போம் வலவ் தாயர அல சாஜி அத்தன் கேசு லம்யிப் வலஒ விசாதத்தின் சுஜூத் செய்யக்கூடியவருக்கு சுஜூதுக்காக வேண்டி நல்ல விதத்தில் குனிய முடியவில்லை என்றால் தன்னுடைய நெற்றிக்கு கீழால் ஒரு தலையணையை வைப்பது வாஜிபாக மாட்டாது தலையணியை வைத்து சஜிதா செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பல் யஹ்வலு பி கதிரில் மும்கின் மாறாக முடிந்த அளவு சஜிதாவுக்காக வேண்டி குனிய வேண்டும் அடுத்தது வலவு அசப ஜபஹத்தஹு லி ஜராஹத்தின் அம்மத்ஹா வ ஷக்க இசாலத்துஹா சஜித அலைஹா பிலா இஆதத்தின் சுஜூத் செய்யும் தொழுகையாளியுடைய நெற்றியில் ஒரு காயம் இருக்கின்றது அந்த காயம் நெற்றி முழுவதும் படர்ந்து கிடக்கிறது அதற்கு ஓர் பெண்டேஜும் போடப்பட்டிருக்கிறது தொழும் பொழுது நெற்றி திறந்திருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் இப்பொழுது இந்த பெண்டேஜின் மூலமாக நெற்றி முழுவதும் அடையவளைக்கப்பட்டுள்ளது அந்த பெண்டேஜை நீக்குவதும் கஷ்டமாக இருந்தால் சஜிதா அலேஹா பிலா யாதத்தின் அந்த பெண்டேஜ் இருக்கும் நிலைமையிலேயே சஜிதா செய்வார் அந்த தொலிகை மீட்டுவதும் அவசியம் கிடையாது இந்த சுஜூத் செய்வதின் பூர்த்தியான முறை என்னவெனில் ஐ யல அ ருக்குபத்தைஹி சும்மய சும்ம யல அ ஜெபஹதஹு வ அன்ஃபஹு தஃப் அத்தன் வ யல அ எதெய்ஹி ஹத்வமன் கிபெய்ஹி மன்ஷூரதனில் அசாபிய நெஹ்வல் கெபுலதிமலமூமதன் இங்கே பூர்த்தியான முறையில் விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது இவைகள் அனைத்தும் ஹதீஸினுடைய ஆதாரங்களைக் கொண்டே சொல்லப்பட்டிருக்கிறது சுஜூத் முதலில் தன்னுடைய தான் வைக்க வேண்டும் முழங்காலில் ஏதேனும் நோய் இருப்பின் வருத்தங்கள் இருப்பின் அவருக்கு இரண்டு கைகளையும் வைக்கலாம் எனினும் தான் முதலில் வைக்க வேண்டும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது பிறகு இரண்டு கைகளையும் வைக்க வேண்டும் பிறகு நெற்றியுடன் சேர்த்து தன்னுடைய மூக்கையும் ஒரே விதத்தில் பூமியில் வைக்க வேண்டும் இரண்டு கைகளையும் தன்னுடைய தோல் புஜங்களுக்கு நேராக வைத்துக் கொள்வது தான் சுன்னத் அதற்கு ஆதாரமாக புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் வந்துள்ளது அந்த விரல்களை நீட்டி வைப்பதுடனே கிபிலாவை முன்னோக்கி சேர்த்து வைக்க வேண்டும் அதிகபட்சம் விரித்து வைக்கக்கூடாது அந்த கைகள் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் ஏதேனும் ஆடைகளினால் மூடப்பட்டிருக்க கூடாது கையிலே க்ளவுஸ் போன்றவைகள் அணிந்திருக்க கூடாது மேலும் நிலைமையில் தனது இரண்டு முழங்கால்களையும் இரு பாதங்களையும் ஒரு ஷான் அளவு விரித்தே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் துளக்கூடிய நேரத்தில் இரண்டு தொடைகளை விட்டும் தன்னுடைய வயிறை உயர்த்து கொள்வார்கள் மேலும் இரண்டு விழாப்புறங்களை விட்டும் இரு முழங்கைகளையும் அகற்றி சற்று உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களுமோ அதற்கு மாற்றமாக தன்னுடைய தொடைகளுடன் வயிற்றை சேர்த்து கொள்வார்கள் மேலும் கைகளையும் அவர்கள் தன்னுடைய விழாப்புறங்களோடு சேர்த்து கொள்வார்கள் சொல்லக்கூடியவர் சஜிதாவிலே சுபஹன ரீஹி என்று மூன்று விடுத்தம் ஓதிக் கொள்வார் இவ்வாறாக மூன்று விடுத்தம் ஓதுவதற்கு அபுதாவுத் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் ஆதாரம் வந்திருக்கிறது மேலும் மாரவாகு அன் மின் ஹைபின் அலிஹி வசல்லம் ஹசரத் ஹுதை சாலான்ஹு அவர்கள் முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய தொழுகையை வர்ணிக்கும் பொழுது சும்மா சஜது நபி சொல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் ருக்குவுக்கு பின்னால சஜிதா செய்தார்கள் ஃபஜால யக்கோலு சுபஹான ரபி அல் ஆலா அந்த சஜிதாவில் சுபஹான ரபி ஆலா என்று ஓதினார்கள் என்ற ஹதீஸ் சஹே முஸ்லிம்லே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கூறப்பட்ட பிரகாரம் தனித்து தொழுபவர் மற்றும் குறிப்பிட்ட ஒரு சனத்தொகை வரக்கூடிய மஸ்ஜிதுடைய இமாம் அவர் furlu tolugey nitwar என்று பொரிந்து கொள்ளக்கூடிய நிலமேல் அந்த மாமூம்கள் இருந்தால் சுபஹான ரபியல் ஆலா என்பதற்க்கு அதிகமாக அல்லாஹும்ம லக சஜத்து வபிக்க அமன்து வலக அஸ்லம்து சஜ்த வஜஹி லல்லذي khalaqahu sawwarahu washakka sam'ahu wabsarahu ബിஹவுலிஹி வகுவத்திஹி தபாரகல்லாஹு அஹ்சனல் خالிகீன்